ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எனக்கும் அப்படி தெரியலையே. சரி, அதை விடுங்க. இங்கே என்ன தனியாக உட்காந்துருக்கீங்க? ஏன், அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற ப்ரோ? சும்மா சொல்லுங்கள் ப்ரோ, என்ன விஷயம்? நம்ம வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சவங்க ஏன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ? யார் ப்ரோ அல்வா கொடுத்தா? ஏய், என்ன கிண்டலா? சீச்சி, நான் ஏன் ப்ரோ உங்களுக்கு கிண்டல் பண்ண போகிறேன்? சும்மா சொல்லுங்கள், யார் அந்த பொண்ணு? அதிதி. ஹாய்டா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஹா, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். யார் அந்த பையன்? ஸ்டேட்டஸ் போட்டிருந்த. ஓ, அதுவா? அது என் அத்தை பையன்டா. ஓ, நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஆன்லைனில் தான் இருந்தேன், ரிப்ளை ஒன்றும் வரல.
அது வந்து செம டயர்டா, ஸோ அப்படியே தூங்கிட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி விடு, நாளைக்கு வெளியே போகலாம். நாளைக்கு ஆக்சுவலி எல்லோரும் ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருக்காங்கடா. இப்போவே வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு ரொம்ப கஷ்டம்டா. நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேற, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, ஆனால் உன் அத்தை பையனுக்கு ஸ்டேட்டஸ் போட மட்டும் உனக்கு டைம் இருக்குது. இப்போ எதுக்கு நீ அவனை இழுக்கிற? அவனை நான் இழுக்கலை, நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஏன் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற்க சொல்லு. எனக்கு டைம் இருந்தால் நான் உனக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா? இதில் வேறு வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்ளம், நான் இதில் எப்படி ஃபோன் யூஸ் பண்ண முடியும்? ஏன், நான் முன்னாடி இப்படி தானே இருந்தேன். ஏன் லோப்பா, நான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கணுமா? உன்னை பொழுதுன்னைக்கெல்லாம் பேச சொல்லலை, ஆனால் அவன் அத்தப்ப எனக்கு ஸ்டேட்டஸ் போட மட்டும் டைம் இருக்குது, அவன் கூட ஷாப்பிங் போக டைம் இருக்குது. ஏன் நீ ஸ்டூப்பிட் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் பேசுகிறது உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்டூப்பிடா, என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னான், நான் தான் இங்கே பைத்தியம் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓ, உன் ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்குற, ஆனால் நான் சொல்கிறது மட்டும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் அப்படியே கிளம்புறேன். இப்போ நீ எஞ்சி போனேன் வச்சுக்கோ, அப்புறம் நான் லைஃப் லாங் பேசவே மாட்டேன். ஓ, இது வேறையா? நீ பேசவே வேணாம், நான் கிளம்புறேன், பாய். அதித்தி, அதித்தி, இதுதான் பிரச்சனையே, பசங்களாம் ரொம்ப பாவம். என்ன சிரிப்பு? இல்லை, இங்கே நம்ம பண்ணுறது தான் சரிதான் அப்படின்னு தப்பெல்லாம் மற்றவங்க மேலே போட்டுட்ருக்கோம். பட் இங்கே தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த தப்பு பண்ணதில்லையா, நான் இந்த தப்புமே பண்ணதில்லையா? ஆமாம். இல்லை ப்ரோ, நான் தெரியாமல் கேட்குறேன், லவ் பண்ணும்போது எந்த குவாலிட்டிஸ் எதிர்பார்க்க மாட்டேங்க, பட் லவ் பண்ணக்கப்புறம் ஏன் அந்த பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், மொதல் அதுவே தப்பு தானே. ஏய், என்ன அட்வைஸா? பார்த்தீங்களா, நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்கெலாம் கோவப்படுறீங்க. புரியுது, அது வேறு ஒன்றும் இல்லை. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம கூட தான் இருக்கணும், நம்ம கூட மட்டும்தான் பேசணும் அப்படின்னே தோணுது, அதுவே பெரிய பிரச்சனையாகவும் வருது. புரியுது ப்ரோ, பட் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது, பட் எதிர்பார்ப்ப திணிக்கிறதெல்லாம் இங்கே தப்பாக இருக்குது. சரி ஓகே ப்ரோ, மழை பெய்யாமல் இருக்குது, நான் கிளம்புறேன், பாய். ஹேய், சொல்லுங்கள் ப்ரோ. கேட்க மறந்துட்டேன், நீ யாரையும் லவ் பண்ணல? பண்ணேன். அப்போ இப்போ பண்ணுறேன். யார் அந்த பொண்ணு? எங்கள் அம்மா. எதையுமே எதிர்பார்க்காம எல்லாரையும் நேசிக்க உறுதி நான் மட்டும்தான். சரி, பாய். ஹலோ. ஹா, சொல்லு. சாரி.